இல்லை விஜய் வந்து ஆரம்பம் அரசியல் அவருக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருக்கு ஆரம்பத்தில் அவர் அரசியல் இப்போ ஆரம்பிக்கும் போதே ஒன்றிய அரசுன்னாரு. அப்போவே தெரிஞ்சது ஒரு திமுக ஏஜென்ட்டுன்னு. அடுத்தது நீட்டு பரீட்சை வந்து நீட் எக்ஸாமை ரத்து செய்யணுன்னாரு. அதுக்கப்புறமும் தெரிஞ்சது இவர் திமுக ஏஜென்ட்டுன்னு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலை, ஸ்டாலினும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார், தீபாவளிக்கும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார். இவர் ஸ்டாலினோட ஜெராக்ஸாக தான் வந்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், எல்லா மதங்களையும் மன்னிக்கணும்ல, மதிக்கணும்ல. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், ஒரு இந்து மதத்தோட பண்டிகை, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் மத ரீதியாக மக்களை பிரித்து பார்க்குறீங்கிறது தான் அர்த்தம். இன்றைக்கி வந்து ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, என் சொந்தங்களே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓணம் பண்டிகைக்கு என்ன சொந்தங்களேன்னு சொல்கிறேன்னா, கோட்டு படம் வந்து லாஸ் ஆகி போச்சு கேரளாவில். இதுக்கு முன்னாடி கேரளாவில் தான் அதிக கலெக்ஷன் ஆகும். அப்போ லாஸ் ஆகி போச்சு, சரியாக ஓடல, கேரளா மார்க்கெட்டு டவுன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிறீங்களா? ஓணத்துக்கு சொன்ன வாழ்த்தை ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலை? வருங்காலத்தில் தீபாவளிக்கு நீங்கள் சொல்ல போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு அரசியல் ஆரம்பமே சரியில்லை. உங்களுக்கு அட்வைசர், அதாவது உங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்பவர்கள் யாரும் உங்கள் பக்கத்தில் சரியான ஆளுங்கள்ல. புஷி ஆனந்த்னு சொல்கிற ரியல் எஸ்டேட் புரோக்கரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரியில் லேண்டு விற்று கொடுக்கக்கூடிய ஒரு லேண்ட் புரோக்கர் தான் புஷி ஆனந்த். அவர் உங்களுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்தால் எப்படி உள்படும்? அதனால் விஜயின் அரசியல் ஆரம்பம் சரியாகவே இல்லை. இனிமேலாவது அவர் திருத்தி கொள்ளணும். இல்லை அப்படின்னா இதே நிலைமையில் போட்டாங்கன்னா திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களை மாதிரி 4-5% வாங்குகிற ஒரு சராசரி அரசியல் கட்சியாகத்தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மிலாடி நபிக்கு வாழ்த்து சொல்லுவாரா சார்? சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா அவருக்கு கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஆனால் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா மதங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, மனிதர்களை தான் பார்க்கணும். ஜாதியெல்லாம், ஜாதி விவசாயம் எல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லோருக்கும் பொதுவானவர்களாக இருக்கணும்ல, அப்படின்னா நீங்கள் அரசியலுக்கே வரக்கூடாது. அதனால எதுக்கு வாழ்த்து சொல்கிறார்? அவருக்கு அரசியலுக்கே வந்து தகுதி இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. இவர் அரசியல் நீண்ட நாள் நிலைத்து நிற்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நான் இங்கே அண்ணா அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து நான் அரசியலை பார்த்துக்கிட்டு வர்றேன். அப்போல்லாம் நான் சின்ன பையன், இருந்தாலும் அரசியலை வந்து ஆழ்ந்து கவனிச்சிருக்கேன். அப்போ இருந்து என்னுடைய அரசியல் அனுபவத்தில் சொன்னால் விஜய் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக வர முடியாது. வெறும் ஜனங்களோட ஆதரவு மட்டும் இருந்தால் போகாது. உங்களுக்கு சாதுரியம்ங்கிறது ஒன்று வேணும். ஒரு மாநாட்டை உங்களால் நடத்த முடியலையா? 21 கேள்வியில் கேட்டாங்க, அதையும் பூர்த்தி செய்து கொடுத்தாங்க. பிறகு ஏன் சார் அக்டோபர் மாதம்? அது இவங்க இல்லை விஜய் வந்து ஆரம்பம் அரசியல் அவருக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருக்கு ஆரம்பத்தில் அவர் அரசியல் இப்போ ஆரம்பிக்கும் போதே ஒன்றிய அரசுன்னாரு. அப்போவே தெரிஞ்சது ஒரு திமுக ஏஜென்ட்டுன்னு. அடுத்தது நீட்டு பரீட்சை வந்து நீட் எக்ஸாமை ரத்து செய்யணுன்னாரு. அதுக்கப்புறமும் தெரிஞ்சது இவர் திமுக ஏஜென்ட்டுன்னு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலை, ஸ்டாலினும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார், தீபாவளிக்கும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார். இவர் ஸ்டாலினோட ஜெராக்ஸாக தான் வந்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், எல்லா மதங்களையும் மன்னிக்கணும்ல, மதிக்கணும்ல. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், ஒரு இந்து மதத்தோட பண்டிகை, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் மத ரீதியாக மக்களை பிரித்து பார்க்குறீங்கிறது தான் அர்த்தம். இன்றைக்கி வந்து ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, என் சொந்தங்களே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓணம் பண்டிகைக்கு என்ன சொந்தங்களேன்னு சொல்கிறேன்னா, கோட்டு படம் வந்து லாஸ் ஆகி போச்சு கேரளாவில். இதுக்கு முன்னாடி கேரளாவில் தான் அதிக கலெக்ஷன் ஆகும். அப்போ லாஸ் ஆகி போச்சு, சரியாக ஓடல, கேரளா மார்க்கெட்டு டவுன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிறீங்களா? ஓணத்துக்கு சொன்ன வாழ்த்தை ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலை? வருங்காலத்தில் தீபாவளிக்கு நீங்கள் சொல்ல போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு அரசியல் ஆரம்பமே சரியில்லை. உங்களுக்கு அட்வைசர், அதாவது உங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்பவர்கள் யாரும் உங்கள் பக்கத்தில் சரியான ஆளுங்கள்ல. புஷி ஆனந்த்னு சொல்கிற ரியல் எஸ்டேட் புரோக்கரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரியில் லேண்டு விற்று கொடுக்கக்கூடிய ஒரு லேண்ட் புரோக்கர் தான் புஷி ஆனந்த். அவர் உங்களுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்தால் எப்படி உள்படும்? அதனால் விஜயின் அரசியல் ஆரம்பம் சரியாகவே இல்லை. இனிமேலாவது அவர் திருத்தி கொள்ளணும். இல்லை அப்படின்னா இதே நிலைமையில் போட்டாங்கன்னா திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களை மாதிரி 4-5% வாங்குகிற ஒரு சராசரி அரசியல் கட்சியாகத்தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மிலாடி நபிக்கு வாழ்த்து சொல்லுவாரா சார்? சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா அவருக்கு கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஆனால் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா மதங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, மனிதர்களை தான் பார்க்கணும். ஜாதியெல்லாம், ஜாதி விவசாயம் எல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லோருக்கும் பொதுவானவர்களாக இருக்கணும்ல, அப்படின்னா நீங்கள் அரசியலுக்கே வரக்கூடாது.
அதனால எதுக்கு வாழ்த்து சொல்றாரு? அவருக்கு அரசியலுக்கே வந்து தகுதி இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. இவர் அரசியல் நீண்ட நாள் நிலைத்து நிற்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நான் இங்கே அண்ணா அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து நான் அரசியலை பார்த்துக்கிட்டு வர்றேன். அப்போல்லாம் நான் சின்ன பையன், இருந்தாலும் அரசியலை வந்து ஆழ்ந்து கவனிச்சிருக்கேன். அப்போ இருந்து என்னுடைய அரசியல் அனுபவத்தில் சொன்னால் விஜய் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக வர முடியாது, வெறும் ஜனங்களோட ஆதரவு மட்டும் இருந்தால் போதாது. உங்களுக்கு சாதுரியம்ங்கிறது ஒன்று வேணும். ஒரு மாநாட்டே உங்களால் நடத்த முடியலையே. அதான் 21 கேள்வியில் கேட்டாங்க, அதையும் பூர்த்தி செய்து கொடுத்தாங்க. பிறகு ஏன் சார் அக்டோபர் மாதம் இவங்க? இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.